Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வைத்திருப்போருக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. சோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத தான் நம்ம டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோவை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ தான் சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க அப்படினா சோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்க எடுத்து 10 இயர்ஸ் ஆகுது அப்படினா கண்டிப்பா உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணனும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நீங்க கண்டிப்பா உங்க டீடைல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணனும். அப்படி அப்டேட் பண்ணல அப்படினா சோ அப்டேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா மத்திய அரசு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான டேட் வந்து பாத்தீங்க அப்படினா ஏற்கனவே முன்னாடியே டைம் கொடுத்திருந்தாங்க. சோ இது வரைக்கும் சோ நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆதார் மூலம் ஆதார் வெப்சைட்லயே நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா அதுக்கான டேட் வந்து அதாவது ஏற்கனவே டேட் வந்து டிசம்பர் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஆதார் அப்டேஷன் பண்றதுக்கு டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ அது பாத்தீங்க அப்படின்னா ஆதார் விவரங்களை இணையதளம் மூலமாக இலவசமாக திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் வந்து மார்ச் வரைக்கும் ஸோ மார்ச் வரைக்குமே நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேஜில் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போதே மேலே வந்து யுவர் ஆதார் நீட் டு பி அப்டேட் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலரில் ஹைலைட்டில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை ஆதார் டாட் யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக ஸோ நம்ம எப்படி நம்ம ஆதாரை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மை ஆதார். ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து வியூ பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆதார் வந்து உங்களுடைய ஆதார் என்ன 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் டாப்பில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கேப்சா வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரீலோட் கொடுத்துக்கலாம். ஸோ ரீலோட் கொடுத்துட்டு அகெயின் வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி நீங்கள் வந்து கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்டர் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணால் போதும். உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஷோவாக இருக்குது. ஸோ அந்த அப்டேட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆதார் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணாலே மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ யுவர் ஆதார் நீட் டு பி அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதாரை நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14 மார்ச் 2024. ஸோ 2024 வரைக்கும் அதாவது மார்ச் 14 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து ஆதார் அப்டேஷனை வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இப்போயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அது எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் அப்லோடி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட் சைஸ் ஷுட் பி லெஸ் தென் 2 MB இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேட்டஸ்ட்டான ப்ரூஃப் எதனா ஒன்று அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே 10 வருஷம் ஆகிடுச்சு. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன எதனா ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லைனா நியூ அட்ரஸ் வந்திருக்கும். ஸோ எதனா ஒரு ப்ரூப் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்தமாரி எதனா ஒரு ப்ரூப் வந்து நீங்கள் ஆட் பண்ணி உங்களது வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இ ஓட்டர் ஐடி வந்திருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக இ ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க, பேன் கார்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதுமாரி எதனா ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 1 ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி எதனா ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் இருக்கிற மாதிரி எதனா ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் வேணும். ஸோ ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பேன் கார்டு இருந்தது அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். அல்லது ஸ்கூல் டிசி ஃபோட்டோட இருக்குது அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணலாம். எஸ்சிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஸோ அதிலையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் எதனா ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டால் போதும். அதேமாரி அட்ரஸுக்கு வந்து என்ன அதேமாரி யூட்டிலிட்டிஸ் பில்ஸ் அதாவது கேஸ் பில் கனெக்ஷன்ஸோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கோ ஸோ இந்தமாரி எதனா ஒரு ப்ரூஃப் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து அப்டேட் அதாவது PDF-ஆ அல்லது JPEG ஃபார்மெட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் வந்து டாக்குமெண்ட் இதில் வந்து வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப்பில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ அன் அப்லோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கண்டினியூ டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும்.
ஸோ உங்களுடைய நீங்கள் என்ன பிடிஎஃப்ல என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு இசை கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகும், ஸோ அப்டேட் ஆகும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து யூஆர்என் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த யூஆர்என் நம்பர் மூலமாக உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ப்ளஸ் அந்த யூட்டிலிட்டிஸ் பில்ஸ் ஐடென்டி ப்ரூஃபும் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுடைய ஆதாரை வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். ஸோ மார்ச் வரைக்கும் இந்த சர்வீஸை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணுறவங்க உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.